بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا. السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக மலர்ந்து நிற்கின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த நிகழ்ச்சியில் திருக்குர்ஆன் மாநாடு ஏன் எனும் தலைப்பை இங்கு வழங்கியிருக்கிறார்கள். வர இருக்கின்ற 2019 ஆண்டு ஜனவரி மாதம் 27 தேதி மாநிலம் தழுவிய திருக்குர்ஆன் மாநாட்டை முஸ்லீம்களுடைய நம்பிக்கைக்கு பாத்தியப்பட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்கின்ற அமைப்பு நடத்த இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கான நோக்கத்தை, காரண காரியங்களை விரிவாக விளக்குவதற்காக இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள். பொதுவாக தமிழகத்தில் மாநாடு நடத்துவதற்கு பல காரணங்கள் உண்டு. சறுக்கு பாதையில் சென்று கொண்டிருக்கும் அரசியல் வளர்ச்சியை தங்களுடைய சிறந்த அரசியல் எதிர்காலமாக மாற்றிக்கொள்வதற்காக பொலிட்டீசியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அரசியல்வாதிகள் மாநாடு நடத்துவார்கள். குவார்ட்டரில் இருந்து கோழி பிரியாணி வரை செலவுக்கு 500 ரூபாய் பணமும் கொடுத்து லட்சக்கணக்கான மக்களை கூட்டிக்காட்டி எங்கள் பேரியக்கத்திற்கு பின்னால் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று மாடு தட்டிக் கொள்வார்கள். இது ஒரு வகை. அல்லது ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய சில போலிகள், அது எல்லா மார்க்கங்களிலும் உண்டு, எல்லா மதங்களிலும் உண்டு. அவர்கள் ஒரு சுய லாபத்திற்காக லட்சோப லட்சம் மக்களை திரட்டுகிறோம் என்ற பெயரில் சில ஆயிரங்களை திரட்டினாலும் கூட ஊடகங்களுக்கு தீனியிட்டு அதை லட்சங்களாக மாற்றி பேசுவார்கள். இப்படியெல்லாம் மாநாடுகள் நடத்தப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இந்த மாநாட்டை ஏன் நடத்துகிறது என்றால் ஒரே நோக்கம்தான், அகில உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த இந்த திருமறை குர்ஆனுடைய கருத்துக்களை இந்த மாநாட்டை நடத்துவதன் மூலமாக மக்களிடத்தில் சென்று சேர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை தாண்டி வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த அமைப்பின் செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த மாநாட்டை நாம் நடத்தவில்லை. வல்ல இறைவனின் கிருபையினால் அடையவே இந்த செல்வாக்கை இந்த ஜமாத்து அடைந்து விட்டது. ஒரு அழைப்பிற்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டால் ஒரு 10 நிமிடத்திலே பல ஆயிரங்கள், சில மணி நேரங்களிலே லட்சங்களை தாண்டுகின்ற அளவிற்கு அல்லாஹ் இதனுடைய கண்ணியத்தை உயர்த்தி இருக்கிறான். எனவே இந்த மாநாட்டிற்கான முக்கிய நோக்கமே திருக்குர்ஆனை பற்றி விளங்க வைப்பது. திருக்குர்ஆனை பற்றி விளங்க வைப்பதென்றால்
பிற சமுதாயத்து மக்களுக்கு எடுத்துச் சொல்வதா? இஸ்லாத்திலே இல்லாத வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது கடவுளை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் நாத்திகர்கள் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வதா அல்லது முஸ்லீம்களுக்கு எடுத்துச் சொல்வதா என்று பார்த்தால், இரண்டு நோக்கமும் அதில் இருந்தாலும் பிரதான நோக்கமாக நாம் பார்ப்பது முஸ்லீம்களுக்கு சொல்வதுதான். ஒரு வேதனையான விஷயம், நம்முடைய இஸ்லாத்திற்கு சொந்தமான முஸ்லீம்கள் நம்பக்கூடிய இந்த வேதத்தை முஸ்லீம்களுக்கே விளக்கிச் சொல்ல வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? இந்த திருமறை குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு வேதம் என்று சொன்னால், அதை அந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டே நாம் சொல்வதாக இருந்தால், இது மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டி, ஹுதன் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து சில போதனைகளை இஸ்லாம் செய்வதைப் போலவும் பொதுவான மக்களை அழைத்தும் இஸ்லாம் சில விஷயங்களை போதிக்கிறது. யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாவுன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வ ஹுதன் வ ரஹ்மதன் லில் முஃமினீன். மனிதர்களே, உங்களை படைத்த ரப்பிடமிருந்து, உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அழகிய அறிவுரை உங்களை வந்து அடைந்திருக்கிறது. அது உங்களுக்கு நேர்வழி காட்டும். உங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களுக்கு அதிலே மருந்து இருக்கிறது என்று இந்த வேதம் எவ்வளவு சிறந்த ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது என்பதை இறைவன் குர்ஆனிலே வர்ணிக்கிறான். பொதுவாக மற்ற இடங்களிலெல்லாம், மற்ற சமூகங்களிலெல்லாம் வேதங்கள் எப்படி பார்க்கப்படுகிறதோ, இஸ்லாத்திலே வேதத்திற்கு அந்த பார்வை இல்லை. இஸ்லாமியம் இந்த வேதம் என்பது தன்னிகரற்ற தனிச்சிறப்பு பெற்ற ஒரு வேதமாக, வேறு யாராலும் போட்டி போட முடியாத அளவிற்கு இருப்பதை அந்த குர்ஆனுடைய ஒரு 10% வசனங்களை படித்தால் கூட நம்மால் புரிந்திருக்க முடியும். வேதங்களை யார் படிப்பார்கள்? அந்த மதத்திலே உள்ள ஆன்மீகத்திலே ஊறி திளைத்தவர்கள் படிப்பார்கள். சாதாரண மக்கள் படிப்பார்களா? சாமானியர்கள் படிப்பார்களா? படிக்க மாட்டார்கள். இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், குர்ஆனை உலக பொதுமறை ஆக்கிடுச்சு. யார் வேண்டாலும் படி, எல்லாருக்கும் கிடைக்கும். அதுவும் நாம் படிக்கக்கூடிய, நாம் பேசக்கூடிய தமிழ் மொழியில் கூட அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், சவால் விடக்கூடிய ஒரு வேதம். வேதங்கள் சவால் விடுமா? குர்ஆன் சொல்கிறது, இன் குன்தும் ஃபி ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி. அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் குறிப்பிடுகிறான், இதோ நம்முடைய அடியார் தூதர் முகமதுக்கு நாம் கொடுத்த இந்த வேதம், இதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாங்கடா பார்க்கலாங்கிறான் அல்லாஹ். இதை போன்ற ஒரு சவால் விடக்கூடிய வேதம் உலகத்தில் உண்டா? இஸ்லாமிய மார்க்கம் சவால் விடுகிறது. அதிலே நீங்கள் இதனுடைய தனித்துவத்தை பார்க்கலாம். இந்த குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் மணிக்கணக்கிலே விடிய விடிய பேசலாம். குர்ஆன் என்பது அழகிய இலக்கியம். இலக்கியம் என்று சொன்னால் நாம் சமூகத்திலே பார்க்கின்ற மற்ற இலக்கியங்கள் அல்ல. மற்ற இடங்களில் இலக்கியம் என்ற பேரில் உளறி கொட்டுவார்கள். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள இலக்கியத்தில் ரொம்ப பிரபலமான இலக்கியம்னா திருக்குறள் தான். அந்த திருக்குறளை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், சில நல்ல கருத்தும் வரும். ஆனால் நீங்கள் அனைத்தையும் எடை போட்டு பார்க்கும்போது முரண்பாடுகளும் பொய்யான வர்ணனைகளும் அறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் நிறைய இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது? இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது? பூமி, சூரி, சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுகிறது.
இதுதான் சந்திரகிரகணம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா திருவள்ளுவர் சொல்லுகிறாரு, சந்திரகிரகணம் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா, திங்களை பாம்பு கொண்டற்று. திங்கள்னா நிலா, நிலாவை வந்து ஒரு பாம்பு முழுகுதான். அப்ப எவ்வளவு பெரிய பாம்புன்னு பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாம்பு இருந்திருக்கணும், அதுக்கு எம்புழு எவ்வளவு பெரிய வாய் இருந்திருக்கணும். அந்த பாம்பு வந்து நிலாவை முழுங்குதான், அப்ப கிரகணம் பிடிக்குதான். முழுங்கின நிலாவை மறுபடியும் வெளியே துப்புதான், அப்போ கிரகணம் விலகுதான். இதுதான் தமிழகத்தில் உள்ள இலக்கியம். அப்ப இலக்கியத்திலே நிறைய முரண்பாடுகள். கடவுள் கொள்கையை சொல்லுவதில் திருக்குறள் ஒழுங்கா சொல்லுதா? ஒரு இடத்திலே பார்த்தால், கடவுளை வைத்து புகழ்வார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்திற்கு எப்படி அகரம், அகரம்னா ஆனா, ஆனதான ஆரம்பிக்குது தமிழ் எழுத்து. எழுத்துக்கு எப்படி ஆனா துவக்கமாக இருக்குதோ, உலகத்திற்கு துவக்கம் என்றால் அது இறைவன் தான். கடவுளை ஏ அப்பா என்னமா புகழ்றார். கற்றதனால் ஆய பயன் என்கொள் நற்றால் தொழால் எனின். நீ எவ்வளவு பெரிய படிப்பு, பெண்ணும் பெரிய படிப்பு படித்து என்ன, கடவுளை நீ வணங்காவிட்டால் நீ என்ன செய்ய போகிறாய், உன் வாழ்க்கையிலே நீ எதை பார்க்க போகிறாய், அடைய போகிறாய் என்று கடவுளை வணங்காதவர்களை பழிக்கிறார். கடவுளை போட்டு தூக்கி உயர்த்தில உயரத்தில் வச்சு பாராட்டுறார். சரி, இவர் கடவுளை பாராட்டுறார், நீங்க போனீங்கன்னா இன்னொரு இடத்துல டொம்முனு கீழே போட்டுறார். ஒரு இடத்துல தலை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு, இன்னொரு இடத்துல தூக்கி போட்டு காலால் நறுக்கு நறுக்குன்னு மிதிக்கிறார். என்ன சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை மெய்வருத்த கூலி தரும். ஒரு செயல், ஒரு வேலை கடவுளுக்கே முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, என்ன நம்ம முயற்சி பண்ணா அது நம்ம செஞ்சிடலாம், அதுக்கு கூலி கிடைக்கும். கடவுளுக்கு முடியாத மனுஷன் எப்படி செய்வான், கடவுளுக்கு முடியாது என்று ஒன்று இருக்க முடியுமா, அப்படி முடியாதுன்னு அது கடவுளாக இருக்க முடியுமா. சரி, அப்படியே ஒரு பேச்சுக்கு இருந்தாலும் கடவுளே செய்ய முடியாத ஒன்றை பற்றி மனுஷன் நினைச்சு பார்க்க முடியுமா? இதுதான் இலக்கியங்களுடைய லட்சணம். அதுபோல இலக்கியம் என்ற பெயரில் நிறைய முட்டாள்தனங்களை சொல்வார்கள். தமிழகத்தில் கொட்டி கிடக்குது, எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டில் மூன்றெழுத்து லூசுத்தனம் இருக்குதா இல்லையா? மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு பாட்டு படிக்கிறார்ல, மூணு எழுத்துல தான் எல்லாம், அது மூணு எழுத்து, அண்ணா மூணு எழுத்து, இது மூணு எழுத்து, மூணு எழுத்து சிறந்ததுங்கிறாங்கல்ல. பன்றி என்பது கூட மூணு எழுத்து தான், என்ன செய்யறது அதை வச்சுக்கிட்டு. கழுத என்பது கூட மூணு எழுத்து தான். ஒரு மூணு எழுத்திலே ஒண்ணு இருந்தால் அதுக்கு சிறப்பு கொடுத்துட முடியுமா? அப்ப இப்படியாக இலக்கியம் என்ற பெயரால் ஏராளமான உளறல்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் குரானுடைய இலக்கியத்தை பாருங்க, குரான் இலக்கியமாகவும் இருக்குது, ஆனா இந்த பைத்தியக்காரத்தனங்கள்லாம் இல்லாம இருக்குது. இலக்கியமா இருக்கிறது, மக்களுக்கு படித்தால் விளங்கக்கூடிய முறையில் இருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? இது குரானுடைய சிறப்பு. இந்த சிறப்பை நாம் முஸ்லிம்களுக்கே விளக்க வேண்டி இருக்கிறது. அதுபோல இந்த குர்ஆனுடைய மற்றொரு சிறப்பை அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யதத்தபருனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? வலவு காண மின் ஐந்தி ஹைரில்லா லா வஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆன் படைத்த இறைவன் அல்லாத வேறு ஒருவரிடம் இருந்து வந்திருந்தால் அதிலே நீங்கள் அநேக முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். இந்த குர்ஆனில் முரண்பாடு இல்லை, அதை முன்னுக்கு பின்னு மாத்தி பேசாது, முன்னாடி சொல்ல கருத்தை மறுக்காது. நேத்து சரி இன்னைக்கு இல்லைன்னு சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் முன்னாடி சொன்ன கருத்தை இஸ்லாம் பின்னாடி மறுக்காது, முரண்பாடு கிடையாது. இது குர்ஆனுடைய ஒரு சிறப்பு. இது எப்படி சொல்ல முடியுதுன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆயிரம் ஆயிரம் முரண்பாடுகளை பார்க்கலாம். அதை நீங்கள் எதை வேண்டாலும் எடுத்து பார்க்கலாம். அரசியல் பாதையை வச்சு பார்ப்போமா? ஒருவன் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவன் மேடையில் ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கும் போது சும்மா தோன்றதை அறிவிப்பானா? ஆய்வு செஞ்சு நம்ம கட்சிக்கான கொள்கை என்ன, இலக்கணம் என்ன, அடிப்படை என்ன, பைலா என்ன, பார்த்து பார்த்து தான் உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கின கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ராமதாஸ் என்கின்ற ஒருவர் வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தாண்டி, இந்த பாமகவுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, அது நடந்ததெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும், என்ன நடந்துச்சுன்னா மக்களுக்கு தெரியும். அரசியலுக்கு நாங்கள் வரமாட்டோம், எங்களுடைய பாதையிலே எதிர்காலத்திலே அரசியல் பிரவேசம் கிடையாது. அப்படி மட்டும் சொல்லலை,
நான் அரசியலுக்கு வந்தா இன்னைக்கு அடிண்டார். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. இப்ப அவருடைய மகன் இதுக்கு முன்னாடி சுகாதாரத்துறையில அமைச்சராக கூட இருந்தார். முரண்பாடு பார்த்தீங்களா, எடுத்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்த ஒரு முடிவை பேணி பாதுகாக்க முடிந்ததா? முடியாது. இதுதான் மனுஷ அளவுகோல். இதுதான் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் பாதுகாக்க முடியாது. படைத்த இறைவன் கொள்கையில இருந்தால் தவிர. இது குரானுக்கு உள்ள மற்றொரு சிறப்பு. இதுல முன்னுக்கு பின் முரண்பாடு இல்லை. அது அதே மாதிரி நாம் சொல்வதாக இருந்தால், இன்றைய நவீன விஞ்ஞானம், இன்றைய விஞ்ஞானம் என்பது எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆயிருக்கு. ஒரு விஷயம் வந்தா அது பார்த்த செய்திகள்ல, ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல பரவிடுது. இன்றைய அறிவியல் காலத்தில் சொல்ல முடியாத விஷயங்களை கூட நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்திலே அது சொல்லப்பட்டதே. இத்தனை விஷயங்கள் எப்படி சொல்ல முடியும்? இத்தனைக்கு நபிக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. நபிகள் நாயகம் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு பேனா பிடித்து எழுத தெரியாது. எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. சில பேருக்கு வந்து எழுத தெரியும் படிக்க தெரியாம இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன, நபிகள் நாயகம் முகமது அவர்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அந்த நபிகள் நாயகம் அவர்கள் இந்த அறிவியலை பற்றி எப்படி பேச முடியும்? இப்ப இன்னைக்கு உள்ள அறிவியலை சொல்லுகின்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய உடம்புல உள்ள ஸ்கின் இருக்குல்ல, இதுல ஏழு லேயர் இருக்குங்கிறான். நம்ம கைப்பிடிக்கு ஒன்று ஒரு தோலாக தெரிந்தால் கூட ஏழு அடுக்கு இருக்குதாம். அந்த ஏழு அடுக்கை தாண்டி உள்ளே இருக்கின்ற தசை பகுதிக்கு சென்று விட்டால் ஒருவனுக்கு நெருப்பு சூட்டே உணர முடியாது. அடிச்சா வலிக்கும். இப்ப நெருப்புல சுடுதுல, நம்ம நெருப்புல கைப்பட்டா சுடுது. எப்ப வரைக்கும் சுடுவோம்? ஒரு தோல், ரெண்டு தோல், மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. ஏழு தோலை அந்த நெருப்பு எரித்து விட்டால் அதற்கு உள்ளே இருக்கின்ற அந்த சதை பகுதியை நெருப்பு சுடாது. ஊக்குவச்சு குத்துனா வலிக்கும், குச்சியை வச்சு அடிச்சா வலிக்கும், ஆனா நெருப்பை கொண்டு வச்சா சுடாது. இது இன்றைய அறிவியல் கண்டுபிடிக்குது. இதே கருத்தை திருமறை குரான் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக சொல்கிறது. இறைவன் திருமறையில் சொல்லுகிறான், இன்னல்லதீன கஃபரூபி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹினாரா குல்லமா நலிஜது ஜுலூதுஹும் பதல்லாகும் ஜுலூதன் கைரஹா லி எதுக்குல் அதாப். அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் மறுக்கிறார்களோ அவர்களை நரகத்தில் போட்டு எரிப்போம். அப்ப அந்த நெருப்பு என்ன செய்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் வந்து அவரை நெருப்பிலே போட்டு எரிக்கிறான். அவருடைய தோல் கருகி விடுகின்ற நேரத்தில் பத்தல்லாகும் ஜுலூதன் கைரஹா, அது அல்லாத வேறு ஒரு தோலை அல்லாஹ் மாற்றுகிறான். அப்ப ஒரு ஆள் பாவம் பண்ணிவிட்டான், நரகத்திலே கொண்டே வச்சு இறைவன் வேதனை செய்கிறான். நெருப்பு வச்சு எரிஞ்சு போயிருது தோல், அதுக்கு மேல சுடுமா? சுடாது. இறைவன் என்ன செய்யறான், வேறு ஒரு புதிய ஸ்கின்னை உருட்டி விட்டு இன்னொரு புதிய தோல் மறு அது எரிஞ்சு போயிடும், அதுக்கு மேல மறுபடியும் ஒரு புதிய தோல். இப்படியாக அந்த தோல் மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு அவன் வேதனை செய்யப்படுவான் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கின்ற விஷயத்தை எழுத படிக்க தெரியாத முகமது நபி எப்படி சொல்லி இருப்பார்? அப்ப இது முகமது என்கின்ற தனி மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது உண்மை மார்க்கமாகிய இஸ்லாத்தினுடைய வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நிலத்தடி நீர், இது கண்டுபிடிக்கப்பட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 200 வருஷம் இருக்குமா? 200 300 கூட வைங்களேன். இந்த நிலத்தடி நீரை பற்றி பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத, எழுத படிக்க தெரியாத ஒரு நபியினால எப்படி சொல்ல முடியும்? வேதம் சொல்லுது, திருமறை குர்ஆன் சொல்கிறது, வா அன்ஸல்லா மினஸ் ஸமாயி மாஅன் பி கதர் அஸ்கன்னாஹு ஃபில் அர்த். நாம் வானத்தில் இருந்து மழையை இறக்கினோம், தண்ணீரை இறக்கினோம், அதை பூமியிலே தேக்கி வைத்தோம். பூமியிலே தேக்கி வைத்தோம் என்று சொல்வதில் இருந்து நாம் நடமாடுகின்ற பகுதிக்கு கீழாக தண்ணீர் இருக்கிறது, ஒரு நீர் ஆதாரம் இருக்குது, முயற்சி பண்ணி போரை போட்டு எடுத்துக்கண்டான் அதுக்கு அர்த்தம் இருக்கு, நல்லா காட்டி கொடுத்துடா இல்லையா? அப்ப இன்றைய அறிவியல் பேசக்கூடிய விஷயத்தை நபி எப்படி சொன்ன சொல்ல முடியும்? அதை எழுத பிடிக்க தெரியாதவர் வேற.
அப்ப புரிகிறது, இது அந்த தனி மனிதனுடைய சொல் அல்ல, படைத்த இறைவனின் வேதம் என்பதற்குரிய முக்கியமான சான்றாக நீங்கள் இதை பார்க்கலாம். இப்படி இந்த திருமறை குர்ஆனுடைய அறிவியல் பார்வை இன்றைய நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற விஷயங்களுக்கெல்லாம் துருப்பு சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வேதமாக இந்த குர்ஆன் விளங்கி இருக்கிறது. அந்த சிறப்புகளை கூட நம்ம சமுதாய மக்கள் உணர்ந்த பாடில்லை. அப்போ அதையும் மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியிருக்குது. அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முக்கியமான அடிப்படை லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, வணக்கத்திற்கு உரிய இறைவன் அந்த ஏக இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அவனுடைய தூதர். இது முக்கியமான அடிப்படை. இதை குர்ஆனுடைய பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இறை வேதத்தில் பல இடங்களில் இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த அடிப்படையை கூட புரிந்து கொள்ளாத மக்களாக முஸ்லிம்கள் இன்றைக்கும் வளம் வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற, இறைவனைக்கு யாரையும் நாம் இணையாக கற்பிக்க கூடாது, வணக்கத்தில் நம்பிக்கையில் அவனை மாத்திரம் வைத்து வணங்க வேண்டும், வேறு யாருக்கும் அந்த இடம் இல்லை. லா தாஅத்தலி மக்ளூக்கின் இல்லா மாசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாற்றமாக படைப்பினங்களுக்கு கட்டுப்படுதல் இல்லை என்று நபி சொன்னார்கள். ஒருவர் எவ்வளவு சிறந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவர் நல்லவராக இருக்கலாம், இறை பொருத்தத்தை வேணா பெற்றுட்டு போயிடலாம், ஆனால் இறை தன்மையை பெற முடியாது. இறைவனுடைய நண்பர் என்று சொல்லப்பட்ட புகழப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காவது இறைத்தன்மை உண்டா? இல்லை, அவரும் அடிமைதான். இன்றைக்கும் உயிரோடு இறைவன் பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஈசா நபி அவர்கள், அவர்களுக்கு இறைத்தன்மை உண்டா? அவரும் அடிமைதான். அவங்க பேசிய முதல் வார்த்தையின அடிமை தான் பேசுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கணவர் கிடையாது. கணவர் இருந்து பிள்ளை பிறந்திருந்தா யாரும் குறையா பேசியிருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகல, கணவன் இல்லை, ஒரு ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ் அதிசயமான முறையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசாவை கருத்தரிக்கை செய்கிறான். ஊர்ல உலகத்தில் எல்லோரும் எப்படி பேசியிருப்பார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பெண்மணி கணவர் இல்லாமல் திருமணம் செய்யாமல் குழந்தையை சுமந்திருந்தால் என்ன மாதிரியான ஏச்சு பேச்சுக்கள் அந்த பெண்ணை நோக்கி வந்திருக்கும். கடைசியிலே அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். அப்போது அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டியம்மா மரியம், உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, உங்க அத்தா எப்படிப்பட்ட நல்லவர் தெரியுமா, நீ இப்படி ஒரு காரியம் பண்ணி விட்டாயே என்று சொன்ன போது மரியம் அவர்கள் ஏதும் பேசாமல் குழந்தையை நோக்கி காட்டினார்கள். குழந்தையாக இருந்த ஈசா நபி பேசினார்கள். கால இன்னி அப்துல்லா, கால ஈசா பேசினார், குழந்தை ஈசா பேசினார், இன்னி அப்துல்லா, பேசின மொத வார்த்தை நான் அல்லாவின் அடிமை என்றுதான். நான் அல்லாவின் அடிமை, ஆத்தானியல் கிதாப், எனக்கு இறைவன் வேதத்தை வழங்கி இருக்கிறான், இன்னும் சில விஷயங்களை சொன்னார்கள். அப்ப எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, இறைத்தன்மையை பெற்றுவிட முடியாது, இறைவனுக்கு நிகராக யாரும் வர முடியாது. இது இஸ்லாத்திலே அசைக்க முடியாத ஒரு கொள்கை. இந்த கொள்கையாவது முஸ்லிம்கள் மிச்சம் வைத்தார்களா? மற்றப்பட்ட தவறுகள்லாம் செஞ்சாங்கன்னா சரி எப்படியோ போகட்டும். இறை நம்பிக்கையில் அடிப்படை லாயிலாக இல்லலாவில் உறுதியாக இருந்தார்களா என்று பார்த்தால், அதையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கொள்கையை, தங்களுடைய கொள்கையை, இஸ்லாமிய கொள்கையெல்லாம் புதைச்சிட முடியாது, தங்களுடைய நிலைப்பாட்டை நரகத்திலே போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். அதிலே நல்லடியார்களை நாங்கள் புகழ்கிறோம், நல்லடியார்களை மதிக்கிறோம் என்று சொல்லி நிறைய காரியங்களை பண்றாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தோடு நாம் சேர்த்து பேசுவதாக இருந்தால், இது ரபியுல் ஆகிர் மாதம். இந்த ரபியுல் ஆகிர் மாதத்தில் முஹியத்தீன் மௌலுது, யாக்குத்துபா என்றெல்லாம் சில மௌலுதுகளை பாடலாக பாடி அதை வணக்கம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? முதல்ல குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம், கவிதை வணக்கம் கிடையாது, கவிதைக்கு இஸ்லாத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. வமா அல்லம்னா ஷர்,
அல்லாஹ் சொல்கிறான், இந்த முகமதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா எம்பகைய லகு, அது அவருக்கு வேண்டியதும் இல்லை. அந்த வார்த்தையை நீங்க கவனிங்கள, இந்த முகமதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கல, அதோட நிப்பாட்டிந்தா கூட பரவாயில்லை, அது அவருக்கு தேவையில்லை, வேண்டியது இல்லைங்கிறான். அல்லாஹ் நபிக்கு தொழுகை சொல்லி கொடுத்தான், நோன்பு சொல்லி கொடுத்தான், எத்தனையோ போல ஹஜ்ஜி உம்ராவை போன்ற வணக்கங்களை கற்றுக் கொடுத்தான், கவிதையை கற்றுக் கொடுக்கல. அப்ப மத்ததெல்லாம் வணக்கமா இருக்கலாம், கத்துக் கொடுக்கப்படாத ஒன்று வணக்கமா இருந்திருக்க முடியாது. இன்னும் திருமறை குர்ஆன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, அஷ்ஷுஅரா யத்தபியூமுல் காவூன், கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள். ஏன் என்று சொன்னால், கவிஞர்களிடத்திலே நிறைய பிரச்சனை உண்டு. அலம் தர அன்னகும் ஃபீ குல்லி வாதின் எஹீமூன் வன்னகும் எகுலூனா மாலா எஃபாலும், அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு சாதாரண ஒருத்தன் பேசும்போது ஒழுங்கா தான் பேசுவான், அதே மனிதன் பாட்டு பாடும்போது ஒண்ணு கிடக்கணும் ஒழுங்கா பாத்துறீங்களா? இப்ப எத்தனையோ பாட்டு சினிமாவெல்லாம் படிக்கிறானா இல்லையா, அவன் பாட்டா பாடும்போது படிப்பான், அதை நடைமுறையே படிக்க மாட்டான். இப்ப உதாரணம் சொல்லணும், ஒரு பாட்டு படிக்கிறான், அவள் கண்களோடு இரு நூறாண்டு, அப்புறம் அவன் சொல்றான், அதுல மேடையில் சொல்ற வார்த்தை கிடையாது, அது ஒரு 300 ஆண்டு, அப்ப 500, அவள் அழகின் கதகதப்பில் ஆண்டு 500, மொத்தம் 1000 வருஷம் கணக்கு சொல்றான், 200 ஒரு 300 500 500 பிளஸ் 500 1000, அவளோடு வாழ வேண்டும் தையா தையான்னு ஒரு பாட்டு ஓடுது. இது பாட்டை படிச்சு எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான், இது லைஃபுக்கு செட் ஆகமான்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு ஆள் அங்கேருந்து ஒரு அப்துல் காதர் அங்கேருந்து வராருன்னு வச்சுக்கிறோமே, அவரை கூப்பிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா, நானும் என்னுடைய பீவியும் மனை வீட்டுக்காரமாவும் ஒரு 1000 வருஷம் வாழலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். மேலங்களையும் பார்ப்போம், நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தான், என்னடா இது குளிர்காலத்தில் மண்டல ஆகுறாங்களே ஏன்னு நினைச்சிட்டு போவாரா இல்லையா? அப்போ இதே பாட்டாக படிக்கும் போது எல்லா பேரும் தலையாட்டிட்டு போகிறான். இதுதான், இதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, கவிதை வேணாம் விட்டுட்டு போ, அது கண்டிப்பாக மார்க்கம் சொல்றதுக்கு உள்ள சரியான வழியாக இருக்க முடியாது என்று சொல்லி கவிதையை பற்றி இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நெருக்கடிக்கு தள்ளி விட்டுருச்சு. ஒன்னே ஒன்று இருக்குது, சிறுக்கான வரி இல்லாமல், மோசமான வரிகள் இல்லாமல் நல்ல கருத்தா இருக்குதா? இசை இல்லாம சும்மா படிச்சு போகலாம், குற்றம் இல்லை, நன்மையும் இல்லை. ஆனா இவர்கள் முஹைத்தீன் மௌலுதை என்ற பெயர்ல என்ன செய்கிறார்கள், போட்டு பயங்கரமா படிக்கிறார்கள். அந்த கவிதையில நீங்க எடுத்து பார்த்தால் அதுல உள்ள வார்த்தையில அவ்வளவு அபத்தங்கள் நிறைந்திருப்பதை பார்க்கலாம். இந்த முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறாரே, இவரை இந்த முஸ்லீம்கள் எப்படி பார்க்கிறாங்க தெரியுமா? சஹாபாக்களுக்கெல்லாம் மேலே பார்க்கிறார்கள், அது பரவாயில்லை, நபிமார்களுக்கு மேலே பார்க்கிறார்கள், அதை கூட விடுங்க, அல்லாவிற்கு மேலே பார்க்கிறார்கள். ஃபர்ஸ்ட் அப்துல் காதர் ஜிலானி, அப்புறம் தான் மற்ற அல்லாலாம், அப்புறம் தான். இது நான் இட்டுக்கிட்டு சொல்லவில்லை, இதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. சகோதரர் பிஜே அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த காலம், அப்போது அவருக்கு ஒரு சவால் வருது. என்ன சவால்? நீ வழிமார்களிடத்திலே அவுளியாக்களிடத்திலே உதவி தேடக்கூடாது என்று சொல்கிறாய், நான் தேடலாம் என்று சொல்கிறேன், வா ஒரு சவால், ரெண்டு பேரும் ஒரு உயரமான பில்டிங்க்கு போவோம், யா அல்லாஹ் காப்பாத்துன்னு நீ குதி, யா முஹைத்தீனே காப்பாத்துங்கன்னு நான் குதிக்கிறேன், எவன் ஜாகிறான்னு பாப்போமா என்று கேட்கிறான். இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும், முஹைத்தீனா ஏர்வாடி இப்ராஹிம் சாவான்னு கேட்டிருந்தா அது ஏதோ பரவாயில்லன்னு போயிருக்கலாம், முஹைத்தீனா அஜ்மீர் ராஜாவா, நீ அஜ்மீர் ராஜா பக்தனா, நீ அஜ்மீர் ராஜான்னு குதி, நான் முஹைத்தீன் குதிக்கிறேன் அப்படி கேட்டிருந்தா கூட பரவாயில்லை. அப்ப அவன் கேட்பதனுடைய அந்த கோணம் என்னன்னு சொன்னா, அல்லாவிடத்தில் மட்டும் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீ செத்து போயிருவ, உன் அல்லா உன்னை கைவிட்டுருவான், யா முஹைத்தீன் சொல்லி குதித்தால் ஏன் முஹைத்தீன் என்னை கைவிட மாட்டார், என்னை காப்பாற்றுவார், அதான் அல்லாவுக்கு மேலாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பிரசவிக்கின்ற நேரத்தில் சில பெண்மணிகள் கதறுவார்களாம், யாரெல்லாம் காப்பாத்துன்னு, இந்த வயசான சில பெண்கள் வாயில் அடிச்சு யாரெல்லாம் சொல்லாத, யா முஹைத்தீன் காப்பாத்துன்னு சொல்லு என்கின்ற அளவிற்கு முஹைத்தீன் அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பக்தி. அதனால இந்த அதை பாடல் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அல்ல இந்த யாக்குத்து பாடல் நிறைய படிப்பார்கள், அதுல ஒரு ஒரு வரியை நான் சொல்லி காட்டேன் பாருங்களேன், வமயோ நாது சிமி அல்பம்பி கல்வதி
அசுமம்பி ஹிம்மதிஹி ஷர்மன்லீக புவதிஹி அஜப்துஹு முஸ்ரிஅம் மின்னஜலி தாவதிஹி யா முஹியத்தீன் அப்துல் காதிர் முஹியத்தீனி ஜெயிலானி அப்படின்னு படிப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவன் இருட்டுக்குள்ள உட்காரணும். நல்லா கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையை நீங்கள். ஒருவன் இருட்டுக்குள்ள போய் உட்காரணும், தூக்கத்தை களைஞ்சு இருக்கணும், உள்ளத்திலே பக்தி இருக்க வேண்டும். இப்படி அமர்ந்து 1000 முறை என் பெயரை சொல்லி யா முஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி, யா முஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி என்று அழைத்தால் அஜத்துஹு முஸ்ரி அன், நான் விரைந்து வந்து அவருக்கு பதில் சொல்லுவேன். வருவாராம் முஹித்தின், வந்துருவாராம் என்று ஒரு பாட்டு படிக்கிறார்கள். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இப்போ இருக்கிறாரா? மௌத்தா போயிட்டார். பகுதாத், ஈராக்கில் உள்ள பகுதாதில் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இங்கே மதுரையில் இருந்து இருட்டுக்குள்ளே போடுற இந்த கூப்பாடு, இத்தனை 1000 மைல்களை தாண்டி பாஸ்போர்ட் விசாலாம் இல்லாமல் பகுதாத் வரைக்கும் போய் ரீச் ஆகுது. அவர் வர்றாரு. ஏன் அதை வெளிச்சத்தில் பண்ணா என்ன? அவுளியாக்கள் வெளிச்சத்துக்கெல்லாம் வரமாட்டாங்களாம். இந்த மாதிரி மோசடி பேர்களை என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் சோதனைக்கு உட்பட மாட்டார்கள். அதுவே அவங்க இருக்கிறது பாத்தில் என்பதற்கு அடையாளம். ஏன் அதை அதுக்கு இருட்டுக்குள்ளே வரணும்? இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், முகைத்தினுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நேராக கப்ப கப்பன்னு குதிரையில் வந்து மேடையில் குதிச்சு போய் சங்கம் பிடிச்சி தூக்குனா ஒத்துக்கிட்டு போயிடுவோம். தப்பு தாங்க, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது தான், நீங்கள் தான் அவுளியான்னு போயிடுவோமே. ஏன் வரமாட்டேங்கிறாரு? முடியாது. இந்த மாதிரி யாரெல்லாம் சோதனைக்கு உட்படவில்லையோ அதெல்லாம் அசத்தியன்றது அடையாளம். இன்னொன்று சொல்கிற பாருங்களேன், பூரியாம்பாத்தியான்னு ஓதுவாங்க. பூரிப்பாத்தியான்னு இந்த பகுதியில் பேர், அந்த திருவாரூர் மாவட்டங்களில் பூரியாம்பாத்தியான்னு பேர். அது என்னென்னு கிஸ்ஸாம்பாத்தியான்னு சொல்லுவாங்க. விறகு வெட்டி கிஸ்ஸாயின்னு ஒருத்தன் இருந்தானா, அவன் பூரி சுட்டு பாயசம் காய்ச்சி பாத்தியா ஓதுனானா, பணக்காரனை போயிட்டானா. எல்லோரும் என்ன பண்ணாங்க? ஓதி ஓதி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஏழையாத்தான் போனாங்க. பாத்தியா ஓதி ஓதி அதுக்கு செலவழிச்சு, சரி இப்படி பாத்தியா ஓதி வச்சா அந்த அவுளியாக்கள் வருவாங்களாம். அதை எப்படி வைக்கணும்? கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்க. அந்த பூரி சுட்டு பாயசத்தை காய்ச்சி ஒரு ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிடணுமா. அப்போ இரவு நேரத்தில் என்ன, அவுளியாக்கள் வந்து அந்த பூரியை போட்டு சாப்பிட்டுட்டு நமக்காக துவா பண்ணிட்டு போவாங்க, கிருப்பு செஞ்சுட்டு போவாங்கன்னு நம்பிக்கை. சரி பூ வீட்டு ரூமுக்குள்ளே பூரியை வைங்க. ஒரு அண்டாவில் 100 பூரி வச்சு உள்ளே வச்சிட்டோம், அவுளியா வந்துட்டு போயிட்டார். கொட்டி எண்ணி பார்க்குறோம், 90 இருக்குன்னு சொன்னால் 10 பூரி அடிச்சிட்டாருன்னு அர்த்தம். 100 பூரினா 90 பூரி இருக்குது, 10 பூரி பரவாயில்லை அவுளியாக்கள் சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம். என்ன கூடாதான் சட்டம்? ஏன் என்ன கூடாது? ஏன் என்ன சாப்பிட மாட்டாங்க? இப்போ விராடுன்னு அர்த்தம். அப்போ இதுவெல்லாம் சோதனைக்கு யார் உட்படவில்லையோ அதுவெல்லாம் வந்து போலி என்பதற்கு நீங்கள் புரிஞ்சுக்கரலாம். அப்போ இவர் இந்த முஹைத்தீன் மௌலூது என்ற பெயரில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்தை இவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இவர்கள் இந்த மௌலூதுகளை படிக்கும்போது கூட உள்ள, அதாவது இதயத்தில் இருந்து படிப்பது கிடையாது, கடமைக்கு படிப்பது. அதனால தான் சினிமா பாட்டு மட்டும் தான் ஓடுது. சினிமா பாட்டு என்ன செய்கிறார்கள்? சினிமா பாட்டில் போய் எத்தனையோ போல டியூன் இருக்குதா இல்லையா? இப்போ மௌலூதுக்குன்னு சில டியூன் இருக்குது. அந்த யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், இது மௌலூதுக்குன்னு உள்ள ட்ரெடிஷ்னலான டியூன். இதை என்ன செய்வார்கள்? யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ரோஜா மலரே அப்படி ஒரு பழைய காலத்து பாட்டில் படிப்பாங்க. அப்போ இது என்ன, எதுக்கு சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், உள்ளத்தில் ஒரு குர்ஆன் அப்படி ஓதுவார். அவர் குல்ஹுவல்லா சூரா இருக்குது, குல்ஹுவல்லா சூராவை, ஒரு ஃபாத்திகாவை, சூரத்துல் ஃபாத்திகாவை இப்படி மெட்டெடுத்து படிப்பாங்கன்னா படிக்க மாட்டாங்க. அப்போ சினிமா பாட்டில் ஏன் படிக்கிறாங்கன்னு கேட்டால், உண்மையில் அவங்க அதை பக்தியாக நம்பவில்லைன்னு அர்த்தம் ஆகுது. இன்னும் என்னன்னு சொன்னால், இந்த மௌலூது நம்ம இல்லைன்னு கண்டிக்கும் போது பொதுவாகவே இவர்கள் வந்து நல்ல வசமாக மாட்டிக்கொள்வார்கள். அது அசத்தியத்தின் அடையாளம், நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எழுதி வைத்துக் கொள்ளலாம். எவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, மெத்த பிடிச்சவனாக இருந்தாலும் சரி, அவன் அசத்தியத்தில் இருந்தால் உளறுவான். படிப்பிலே அறிவிலே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை பேசுகிறவன் தெளிவாக இருப்பான். சொன்னார்கள், இந்த நஜாத்கார பயல்க, நஜாத்துக்காரங்க ஏன் மௌலூது கூடாதுங்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு மௌலூது தெரியாது என்பதற்காக கூடாதுங்கிறாங்க. இப்படி ஒன்று சொல்லிவிட்டாங்க. ஏன்னா நம்ம இதில் இப்போ நம்மளாம் மௌலூதுலாம் ஓதுனது கிடையாது, நம்ம ஜமாத்தில் உள்ள மூத்த பல அறிஞர்கள் இருக்கிறாங்க.
அவர்கள்லாம் யாரு? மௌலுதல கரை கண்டவர்கள். நீங்க எங்க இருந்து கேட்டாலும் அடிப்பாங்க, எந்த பாட்டிலிருந்து சொன்னாலும் அடிப்பார்கள். அதே அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. மௌலுது ஓதும் போது கூட அதை அவங்க பக்தியாக ஓதனையா. ஒரு வீட்டுக்கு போவார்கள், ஏழை வீடு, 100 ரூபா கிடைக்கும். அப்ப ஏழை வீடு 100 ரூபா கிடைக்கும்னு சொன்னா அங்க விடிய விடிய ஓதி புண்ணியம் கிடையாது. வேகமான பாட்டு இருக்குல்ல, ஒரு பணக்கார கோடீஸ்வரர் வீட்டு வீடு என்றா என்ன, அங்க பயங்கரமா கவனிப்பு இருக்கும். அங்க அது என்ன, கோழியை பொறிச்சு வச்சிருப்பான், காடையை பொறிச்சு வச்சிருப்பான், அதை பார்த்தாலே டியூன் கிளம்புமா. அப்போ என்ன செய்கிறது, பெரிய அமௌண்ட் கடன் தர்றான். அப்போ என்ன பண்ணுறது, மூச்சை போடுறது. அப்போ எப்படி பாட்டு எடுப்பாங்கன்னா, கஷ்டமான பாடல்கள் சினிமாவிலே நிறைய இருக்குது. அதை என்ன செய்கிறது, ரொம்ப மெனக்கிட்டு போகிறது. இப்போ உதாரணம் அவங்க சொன்ன ஒன்று சொல்லி காட்ட பாருங்களேன். சசக நிசப்பா நிசாசா, நிச சப்ப நிசப்பா நிசாசா, நிச சப்பா இது என்ன பண்றது, மூணா பிரிக்கிறது. சசக நிசப்பா நிசாசா, மீம் ஜபர் மா 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 மா. அடுத்து மீம் ஜேர் மீ 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 மீ. அடுத்து மீம் பேஸ் மூ மு 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 மு. அடுத்து மூணை மிக்ஸ் பண்ணி மமம்மீமுசல். இப்படி ஓதி பைசா அடிச்சுட்டு போவாங்களாம். அப்ப என்ன செஞ்சோம் நம்ம, இதெல்லாம் மேடையில் போட்டு உங்களை விட நாங்கள் மௌலுது படிப்போம். இப்போ உள்ள நிறைய சினிமா பாட்டு நமக்கு தெரியாது, அந்த தொடர்பு நமக்கு கிடையாது. தெரிஞ்சால் அந்த டியூனை கொண்டு வந்தால் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு போட்டு கட்ட தயாராக இருக்கும். இதை ஒழிக்கிறக்கா வேண்டி சினிமாவில் நம்ம பார்க்கிறதுலன்னு சொன்னால் கூட சில விஷயங்கள் ரொம்ப பிரபலமாக்கி விட்றாங்க. அது என்ன தெரிஞ்சு நமக்கு எப்படினாலும் காதுகளை வந்து அடைஞ்சிருது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒப்பு ஒன்று பாட்டு படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கே சின்ன என்ன சின்ன வாண்டிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் யார் வாயில பார்த்தாலும் அந்த சின்ன ஓடிக்கிட்டு இருக்குது. ஜிமிக்கு கம்மல் படிக்கிறானா இல்லையா? இது இதுக்கு மட்டுமல்ல, இது மௌலுதை வந்து சினிமா பாட்டுக்கு எடுக்கலாம், சினிமா அந்த பாட்டில் உள்ளதை மௌலுதுக்கு எடுக்கலாம். இப்போ இந்த ஜிமிக்கு கம்மல் படிக்கிறான்ல, இதைய மௌலுது படிச்சு காட்டேன் பாருங்களேன். யா நபி ஸலாம் அலைக்கும் அந்த டியூன்ல போதுமான இப்படி எல்லாம் போட்டு ஓடிவிட்டாங்க. இப்ப அந்த வார்த்தை வைக்கிறது கிடையாது. அப்ப இப்படி ஒரு கேலி கூத்தை வணக்கம் என்ற பெயரில் அரங்கேற்றுகிறார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்லாம் கவிதையை டோட்டலா அள்ளி எரியுது. இஸ்லாத்திற்கு கவிதையில் வேலை கிடையாது. ஹராம் இல்லாட்டி படிச்சுட்டு போ, அது கண்டிப்பாக வணக்கம் இல்லை. நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு பாட்டு பாடி பயன் பண்ணாங்களா? அது கிறிஸ்தவ கலாச்சாரம், அவங்களுக்கு சாங்கு இல்லாட்டி எதுவுமே கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் இப்படித்தான் மக்களை கூட்டி நிற்க வைத்து கொண்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களா? உரைநடையாக பேசினார்கள். எப்போதுமே உரைநடையாக பேசும்போது அதற்கு உள்ள மதிப்பு பாட்டு பாடும்போது கிடைக்காது. இப்போ வரதட்சணையை பற்றி எனக்கு முன்னாடி பேசினார். வரதட்சணையை பற்றி நம்ம செஞ்ச பிரச்சாரங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கியது. பல்லாயிரக்கணக்கான வரதட்சணை இல்லா திருமணங்களை இந்த முஸ்லீம் சமுதாயம் கண்டது. அதுக்கு காரணம் என்ன? அனல் பறக்கின்ற பிரச்சாரங்கள், பிரசுரங்கள், நோட்டீஸ்கள், தெருமுனை கூட்டங்கள், தனிநபர் தாவாக்கள், அதுதான் வரதட்சணையை தடுத்து நிறுத்தியது. நமக்கு முன்னாடி நாகரிகம் ஒரு பாட்டு படித்தார், அது தெரியுமா உங்களுக்கு? வரதட்சணையை பற்றி நாகரிகம் ஒரு பாட்டு படித்தார். என்ன பாட்டு தெரியுமா?
பல்லாயிரம் குமரி பெண்கள் நாட்டினிலே தினம் அழுது அழுது புலம்புகின்றார். வீட்டினிலே பெண்களுக்கு மகரை தந்து மனம் புரிவீர் என்று பெருமானார் சொன்ன மொழி மறந்தீரோ? என்ன சொல்றாரு? ஏண்டா அப்படி அநியாயம் பண்றீங்க? எத்தனை பெண்கள் வீட்டிலே கண்ணீர் வடிக்கிறார்கள். நபி என்ன சொன்னார்கள்? பெண்களுக்கு மகரை கொடுக்க சொன்னார்கள், மகரை கொடுன்னு சொன்னார். இந்த பாட்டு எத்தனை பேரை திருத்தியது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டு கேட்டு திருத்தர எத்தனை பேர், நம்ம பிரச்சாரத்தை கேட்டு திருந்திருப்பாங்க பல பேர். அப்ப இயற்கையிலேயே கவிதைக்கு சில பலகீனங்கள் உண்டு. தூக்கி எறிது இஸ்லாம், தூக்கி எறிஞ்சு விஷயத்தை குப்பையில் கிடக்கிற விஷயத்தை அள்ளி வச்சுக்கிட்டு வணக்கம் பண்றாங்களே. அந்த முகைத்தின் மவுலதுல இன்னும் சில வாசகங்கள், கொடுமையான வார்த்தைகள். கது குல்த பில் இது நீமின் மௌலாக முஅத்மிரா கதமி அலா ரகபா தில் அவுலி ஆன் படிப்பாங்க. முஹைத்தீன் சொன்னாராம், சும்மா சொல்லலையா, அல்லாஹ்விடத்திலே பெர்மிஷன் வாங்கிட்டு சொன்னாராம், கதமி என்னுடைய கால் பாதம் அலா ரகபா தில் அவுலியா எல்லா அவுளியாக்களுடைய பிடரியின் மீது இருக்குது. உலகத்தில் உள்ள எந்த அவுளியா வரக்கட்டும், ஏர்வாடி இப்ராஹிம், முத்துப்பேட்டை ஷேக் தாவூது, அஜ்மீர் நாகூரில் உள்ள சாவுலம்பி நாயங்கிறாங்களா அவர், அஜ்மீர் ஹாஜா, யாராக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் சரி, அலா ரக்கபாத்தில் அவுளியா, கதமி அலா ரக்கபாத்தில் அவுளியா, அவங்களுடைய கழுத்துகள் என்னுடைய கால் பாதத்துக்கு கீழே சங்கல் மிதிக்கிறார். என்னடா அவுளியா வாட, என் காலத்தில் வாடங்கிறார். அப்போ என்ன, ஒரு ஆணவம் பிடித்தவராக முகைத்தின் என்று சொன்னால் திமிர் பிடித்தவராக காட்டுறாங்க. அல்லாஹ் நபிக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், வஹ்ஃபில் ஜனாஹக்களில் மூமினீன், நபியே நீ மூமீன்களுக்கு பணி வேணும் சிறகை தாழ்த்து, கர்வத்தோடு நடக்காத, ஆணவமாக நடக்காத, ஆணவமாக சொன்னால் மார்க்கம் எடுபடாது. நல்ல கருத்தை ஒருத்தன் சொன்னால் கூட அவரிடத்தில் ஆணவ போக்கை கண்டால் அந்த மக்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவருக்கு பணிவு அவசியம். இவர் என்ன, தூக்கி போட்டு மிதிப்பேன், கழுத்தில் மிதிப்பேன், எல்லா அவளியும் என் காலுக்கு கிளங்குறாரு, அப்படி படிக்கிறார்கள். இப்படியாக ஏராளமான வரிகள் இறைவனுடைய அந்த ஆற்றலை முகையத்தினுக்கு கொடுத்து விட்டு அல்லாவெல்லாம் இறக்கிட்டாங்க கீழே. அல்லாஹ் மீது உண்ட பக்தியை அதுக்கு மேலாக முகையத்தினை மதிக்கிறார்களே. இந்த அவல நிலை ஏன் வந்தது? குர்ஆனை பற்றிய அறிவு இவர்களுக்கு இல்லை, இவர்களுக்கு குர்ஆன் போதிக்கப்படவில்லை, கவிதைக்கு இஸ்லாத்தில் வேலை இல்லை என்று சொல்லப்படவில்லை. அதை படித்து புரிந்திருந்தால் மௌலூது நின்றுக்குமா, துக்கி எரிந்திருப்பார்கள். அதை இன்னொன்று பாருங்கள், இஸ்லாமிய நம்பிக்கையை இல்லாமல் செய்கின்ற, ஈமானை அரித்து புடுங்குகின்ற இன்ன ஒரு நம்பிக்கை, முரீது நம்பிக்கை, தரிக்கத்து வழிபாடு. ஹகீகத்து மாரிஃபத்து தரிக்கத்து சரியத்துலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு கத்தும் கிடையாது. இஸ்லாத்தில் ரெண்டு தான் இருக்குது, என்ன, ஒன்று குரான், இன்னொன்று ஹதீஸு. அல்லாஹ் நபிக்கு கொடுத்த வேதம் குரான், அந்த வேதத்திற்கு விளக்கமாக நபி சொன்னது ஹதீஸு. இந்த இரண்டையும் தாண்டி வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. இவர்கள் இல்லை இல்லை வேறு வழி உண்டு, அதுக்கு மெஞ்ஞானம் என்று பெயர். அது மெஞ்ஞானத்தில் எப்படி, மெஞ்ஞானத்தில் வந்து அவங்களுக்கு வகி வருமாம், ரசூல்லாவுக்கு பிறகு வேறு தூதர் கிடையாது, அப்போ வகி வராது நம்ம சொல்கிறோம். இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை இவர்களுக்கு வேறு ரூட்டில் வரும். அது எப்படி வரும், கஷ்ஃபில் வரும், ஜதுபில் வரும், கஷ்ஃபு கஷ்ஃபுமாங்க, அங்கே ரொம்ப கஷ்ஃபு ஃபேமஸு. தமிழ்நாட்டில் எப்படி காங்கிரஸ் கட்சியில் குஷ்ஃபு ஃபேமஸோ, அங்கே என்ன கஷ்ஃபு கஷ்ஃபு, கஷ்ஃபுகளே கண்டார். இது எங்கே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, அவர் கஷ்ஃபில், அவர் அகமிய ஞானம் என்று அதுக்கு பேர். அப்படியே இருப்பாங்களாம், கஞ்சா போட்டு கிருக்குற ஏறும்ல உள்ள கஞ்சாவை என்ன ஃபுல் பஃப்பு இழுத்து அப்படியே தலை சுத்தும், அது கஷ்ஃபு. அங்கே அதில் என்ன தெரியுமா, அல்லாஹ் அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அதை போய் சீடர்களுக்கு சொல்லு சொல்லிடுவான் அப்படி சொல்லுவார்கள். அதுபோல் கல்வத்துன்னு சொல்லுவாங்க, இந்த கல்வத்து நாயகம்லாம் வருவாங்க, நம்மளாம் பார்த்துருக்குறோம் சின்ன பிள்ளையில, சுருட்டு குடிச்சிட்டு இருப்பான் ஒரு ஆள், என்ன பெரிய மகான், எவ்வளோ எல்லாம் ஊரே காலில் கிடக்கும், இந்த தெருவுக்குள்ள வந்துட்டு போன ஆள் தான் என்ன கல்வத்து நாயகம்னு சொல்லி ஊரே காலில் கிடக்கும், காலை கழுவி குடிக்கிறது, காலில் போய் உழுவுறது, மட 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 மடன்னு விழுவாங்க. சரி மகான், என்னது கையில் பார்த்தா சேவல் சுருட்டை, என்ன சுருட்டுன்னு தெரியல, பிராண்ட் இதை கேட்காம விட்டாச்சு, என்னது சுருட்டை வச்சுக்கிட்டு விக்கு விக்கு இழுத்துக்கிட்டு இருப்போம். ஒரு அந்த அல்ல அல்ல மூளை இல்லாமல் கிட்ட பார்த்தீங்களா,
படைத்த இறைவனை விட்டுவிட்டு ஒருவன் யாரை வணங்கினாலும் சரி, அல்லாஹ் அவர்களை இவரை அல்ல, கழுதையை கும்பிட வைப்பான், பன்னியை கும்பிட வைப்பான், பன்னி திங்களை கூட கும்பிட வைப்பான். ஏன்னு சொன்னா இவன் அல்லாவை விட்டு விட்டு அடுத்ததை நோக்கி போய்விட்டான். ஒரு மனுஷனுக்கு என்று ஏதாவது ஆற்றல் உண்டா? அவர் நம்மை போன்ற ஒரு அடிமை. அவர் என்னத்தை கண்டார்? சொல்ல போனா அந்த பேரே ஃப்ராடு, அந்த ஹல்வத்துங்கிற பேரே ஃப்ராடு. ஹல்வத்துன்னு என்ன தெரியுமா? ஹல்வத்துன்னு சொன்னா துறவரம் அர்த்தம். ஹில்வுன்னு சொல்லுவாங்க. ஹில்வுன்னு சொன்னா தனியா போறது, நிக்கா பண்ணக்கூடாது, ஊரோட சேர்ந்து வாழக்கூடாது. இப்ப திம்பாரு அவரு மீன் அது இதுன்னு வெட்டி முழுங்குவாரு, அதெல்லாம் திங்கக்கூடாது, காட்டுக்கு போயிடணும். முற்றும் துறந்த முனிவர் அவர் தான் ஹல்வத்துன்னு அர்த்தம். அங்கேயே உட்காந்துக்கிட்டு கிடைக்கிறத இளநிலையை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறதா பேர் தான் ஹல்வத்து. முதல்ல அதுக்கு சாத்தியம் இருக்குதா? ஹல்வத்து இருக்க முடியுமா? அல்லாஹ் படைச்ச இயற்கையில் அப்படி வாழ முடியுமா? முடியாது. இயற்கையில் அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். பசி எப்படி ஒருத்தருக்கு ஏற்படுதோ அதுபோல் பருவத்திலே சில பசி இருக்கிறது, அதுக்கு அவன் வடிகால் தேடி கொண்டு தான் இருப்பான். அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஆள் இருந்தானா, அவனுக்கு கடவுளை வணங்குறதுக்கு பல பிரச்சனை வந்துச்சான். போங்கடான்ட்டு போய் காட்டுக்குள்ளே போய் நான் கடவுளை வணங்க போகிறேன்ட்டு துறவரம் போயிட்டானா, அங்கே பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெண்மணி என்ன செய்கிறா, டெய்லி வியாபாரத்துக்கு அவனி வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்போ அதை பார்த்தோன்னே மனசு கெட்டு போயிடுது. ஆகா, என்னை காட்டுக்கு வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது. அடுத்த நாள் என்ன பண்ணிவிட்டான், கண்ணை கட்டிட்டான். இப்போ பார்க்க முடியாது, பெண்கள் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது நாளில் வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்து என்னது, அந்த அம்மா வருது, காலில் கொலுசு போட்டிருக்குது. கொலுசு போட்டால் என்ன, சலக்கு சலக்குன்னு காதில் சவுண்டு கேட்குது. அப்போ மனசு கெட்டு போகுது. ஆக கொலுசு சத்தம் மனசை கெடுக்குது, காதை அடைச்சிட்டான். சரி, ரெண்டு லாக் பண்ணியாச்சு. மூணாவது நாள் அவள் போகிறா, மல்லிகை பூ வச்சுக்கிட்டு போகிறான், கப்ப கபன்னு வாடை அடிக்குது. அப்பவும் மனசு கெட்டு போயிடுது. மூக்கை லாக் பண்ணிட்டான், வாய் க்ளோஸு, மூக்கு க்ளோஸு, காது க்ளோஸு. இதுக்கு மேலே வாய் வழியாக காற்று போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நாலாவது நாள் அந்த பெண்ணை பார்க்க முடியல, கேட்க முடியல, நுகர முடியல. அவன் மனசு சொல்லித்தான், சார் இந்த நேரம் போய்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. இதை எங்கே கொண்டு கட்டுறது? இந்த கல்வை எங்கே கொண்டு போய் கட்டுவது? இது முடியாது. இது இயற்கை, அல்லாஹ் படைச்ச நியதி. அப்போ இதையெல்லாம் நாங்கள் தாண்டி போகிறோம்னு சொல்லி இந்த கல்வத்து, அதே போல் ஃப்ராடு. கல்வத்தெல்லாம் ஒன்றும் கல்யாண மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி அவரை ஒரு பெரிய ஆள்னு சொல்லி அவர் கையை பிடிக்கிறது, அவர் சொன்ன பரக்கத்து என்பது, இது எங்க இருக்கிறது? இது இஸ்லாத்துடைய நம்பிக்கைக்கு நேர் எதிரானது. ஒருவன் எப்படி இறைவனை விட்டுவிட்டு ஒரு சிலையை வணங்கிவிட்டால், ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ ஒரு மிருகத்தை வணங்கிவிட்டால் எப்படி நிரந்தர நரகத்திற்கு செல்வானோ, உயிரோடு உள்ள ஒரு மனிதனை வணங்கினாலும் அதை இடத்துக்குத்தான் செல்வான். அவர் என்ன என்ன செய்துவிட்டார்? நம்மை போன்று மல ஜலங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அல்ல, ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி காட்டுங்க, ஏதாவது அற்புதங்கள் பண்ணி காட்டணுமா? நம்மளே இந்த இடங்களில் பல முறை கேட்டிருக்கிறோம், சாப்பிடாமல் இருந்து காட்டுங்கன்னு கேட்டோம். அல்லது சாப்பிடுங்க, என்னென்ன பிரியாணி வேணுமோ வாங்கி அடுக்கிறோம், என்னென்ன கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமோ வாங்கி தர்றோம். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பீஸ் போகக்கூடாது, ஏன்னா மலமும் கழிஞ்சு விடும், ஜலமும் கழிக்கணும். அதை அடக்கி காட்டுங்க, நாங்கள் அடக்குவோம். இதை அடக்கி காட்டு, மூத்தரத்தை மாத்திரம் அடக்கி காட்டு, உன்னை ஏற்றுக்குறோம் அவளியாண்டு. முடியுமா? முடியாது. அப்போ நம்மை விட அவர் எந்த விதத்திலும் சிறந்தவர், அவருடைய காலிலே விழுகிற அளவிற்கு அவருக்கு என்ன கிரேடு இருந்தது? ரசூல்லாவுடைய காலிலே விழக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. ஒரு நபித்தோழர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் காலில் விழுவட்டுமான்னு கேட்குறார். ரசூல்லா கூடாதுன்ட்டாங்க. அல்லாஹ்வை தவிர அவர் யாருக்கும் அடிபணியக்கூடாது. இந்த உலகத்தினுடைய தூதர் நபி காலிலே விழக்கூடாது என்று சொன்னால் வேற எவன் காலில் விழ முடியும்? இந்த சமுதாயம் போனது. அதுவும் இந்த தரீக்கத் என்ற பெயரில் அந்த மகான்களை பற்றி சில கதையெல்லாம் இருக்குதுங்க. அது கதை நம்ம கதைங்கிறோம், அவங்க அதை நம்புகிறார்கள். அதை எடுத்து பார்த்த காரி துப்பணும், அந்த அளவிற்கு கேவலமான வேலை. தபக்காத் அஷாரானின்னு ஒரு கிதாப் இருக்கு, அந்த எழுதின ஆள் பேர் ஷாரானி, இந்த கிதாபுக்கு பேர் தபக்காத்துன்னு பேர். அந்த கிதாபில் மகான்களுடைய வரலாறு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, மகான்கள் வரலாறுன்னா பயங்கரமாக தொழுவாங்க போல இருக்கு, ஒரே நோம்போ வைப்பாங்க போல இருக்கு, அது தான தர்மங்கள்லாம் அள்ளி கொடுப்பாங்க போல அப்படின்னு நினச்சி எடுத்து பார்த்தா கேவலப்பட்டவங்களாக எடுத்துருக்குறாங்க. அந்த கதைகளை படித்து பார்த்தா நம்ம பரவாயில்ல போல இருக்கு, நம்மளும் மகனாயிரலாம் போல இருக்கு. இஸ்லாத்தில் அது கிடையாது, உதாரணத்துக்கு சொல்லுகிறோம். பார்த்தா அவ்வளவு கேவலமாக ஒரு மகான் இருந்தாராம். அவர் என்ன செய்வாராம், ரமலான் மாதம் துவங்கி விட்டால் ஒரு சுரங்கத்தை தோண்டி உள்ளே இறங்கிடுவாராம். உள்ளே போனார்னா
நோன்பு முடிஞ்சு ஆறு நோன்பு முடிஞ்சு என்ன செய்வார், குழியை விட்டு வெளியே வருவார். சரி, அது போயிட்டு போறாரு, அது திறமன் கூட சொல்லிட்டு போங்க. அப்படியே அவர் கிரியம் வணங்கிட்டு இருக்கிறார்ல, திடீர்னு அவருக்கு பரவச நிலை அடைவாராம். பரவச நிலை அடைஞ்சா எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டுருவாராம். சார உரியானன் சொல்றாங்க, வரலாறு சொல்றாங்க, அவர் என்ன செஞ்சிருவாரு, முழு நிர்வாண பிறந்த மேனிக்கு ஆகிவிடுவார். அப்புறம் வெளியே வருவாராம், வெளியே வந்து மிம்பரில் ஏறுவாராம். எப்படி அது, எப்படி மிம்பரில் ஏறுவார், நிர்வாணமாக மிம்பரிலே ஏறுவார். நிர்வாணமாக மிம்பரின் மீது ஏறி அவர் எக்துபு உரியானன் நிர்வாணமாக பயானும் செய்வார். யாராவது பள்ளியில் அனுமதிப்பாங்களா? மகான்களை நம்பக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க 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 நிர்வகிக்கிற ஒரு பள்ளியாசல் இருக்கு, அந்த பள்ளியாசல் ஆலிம்சா இருக்கிறாரு. எனது ஒரு சட்டை போடாமல் நிர்வாணமா வேண்டாம், மேல் சட்டை போடாமல் ஒரு பணியன் கூட போடாம கையிலேயே கொண்டு கட்டிட்டு ஏத்திடுவாங்களா? இவன் என்ன பண்றான், இப்படி ஏறுகிறான். ஏறியது மட்டுமல்ல, அவர் எப்படி பேசுவாராம் சொல்றாங்க பாருங்க. அவர் சொல்லுவாரு, திம்யாத் பாபுல் நூத் அப்படின்னா ஒரு பயான் கிடையாது, சும்மா வளர்றது. இப்போ இன்னைக்குள்ள ட்ரெண்டியாக சொல்கிறதா இருந்தால் டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி 2G இப்படி என்னது சம்பந்தம் இல்லாமல் என்னத்தையாவது உளர்றது. அப்படி என்ன செய்வார், மேடையில் ஏறி அப்படி உளருவார். சரி, இது கூட பரவாயில்லை. பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பரபரான ஒரு சவுண்டு கேட்குமா பின்னாடி, என்னென்னு பார்த்தா காற்று விடுவாராம், டர் புருன்னு காற்றை விடுவாராம். அது கூட பரவாயில்லை, தொலைஞ்சு போகிறாங்க, விட்டு தொலைஞ்சிட்டு போகிறாங்க. காத்த விட்டுட்டு இப்படி கையை காட்டுவாராம், ஒரு ஆளை கையை காட்டி, இது ஏன் காத்து இல்லை, அந்த அவர் காத்து, ஒரு நல்ல மனுஷன் செய்கிற வேலையாயுது. சரி, விட்டுட்டாரு என்னமோ அவருக்கு முடியல, ஒரு கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இவர் விட்டுவிட்டு அந்த பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலே போட்டு, இது அவர் காத்து, இது ஏன் காத்து இல்லை உடனே அவர் அப்படி வெக்கப்படுவாராம். சார், என்ன இருந்தாலும் அவளே நம்மளும் சொல்லிவிட்டாரு, பைத்தியமாக்கிடுவாங்க. இந்த மகான் வழிபாடு என்று போனால் நம்மளை லூசாக்கி விட்டுருவான், அவ்வளவு மோசமான நம்பிக்கை. ஒரு மகான் இருந்தாராம், அவர் சொன்னார், அவர்கிட்ட வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சான், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும். அந்த கணவன் வந்து அந்த மகான்கிட்ட கேட்டாராம், மகானே எனக்கும் வீட்டுக்காரன் பக்கம் ஒரே சண்டை. அவர் சொன்னாராம், இந்த தெருவுக்குள்ளே போ, ஒரு வீட்டு நம்பரை சொல்லி அந்த வீட்டு கதவை தட்டு, அங்கேருந்து ஒரு பொம்பளை வரும், ஒரு பெண் வருவாள், அவரோடு நீ சினா செய்துவிடு, விபச்சாரம் செய்துவிடு அப்படின்ட்டாராம். இவருக்கு ஒரே யோசனை, என்ன மகான் விபச்சாரம்னு சொல்லிவிட்டாரு, அது அபச்சாரம் இல்லையா, அது மிகப்பெரிய சமுதாயத்தில் எப்படி பார்ப்பாங்க என்று சொல்லி வந்து கதவை தட்டினா அங்கே அவருடைய மனைவி இருந்தாங்களாம். மகான் என்ன ஐடியா பண்ணிவிட்டாரு, இப்படியெல்லாம் கதைகள். இப்படி இந்த மகான்களுடைய கதையை, அவுளியாக்கள் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா உலக கூத்தாக இருக்கும். இந்த சக்கரபாவா அவுளியான்னு ஒருத்தர் இருக்கிறார், சக்கரபாவா அவுளியான்னு அவுளியாக்கு பேர். அவருக்கு அந்த பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதான், அவர் அவுளியா ஒரு நாலஞ்சு பேர் அங்கேயும் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம், மூட்டை நிறைய சீனி ஏற்றுக்கிட்டு வந்தாங்களாம். இவர் நிப்பாட்டி மூடையில் என்ன இருக்குன்னு கேட்டாராம், மயிர் அப்படின்னாங்களாம். நான் சொல்லலாம், அந்த சம்பவத்தில் அப்படி தான் இருக்குது, மயிர்ன்ட்டாங்களாம். உடனே சொல்லிட்டு போயிட்டாங்களாம், வீட்டில் போய் மூடையை திறந்து பார்த்தா உண்மையிலே மயிர் ஆரம்பிச்சான். ஐயையோ எவ்வளோ ஆள் தெரியாமல் பேசிவிட்டோம்னு சொல்லி அவுளியாவே அங்கேருந்து ஓடி வந்தாங்களாம். அது ஒரு சரிதை. அவருக்கு பேர் வந்து சக்கரபாவா அவுளியா, இந்த பேரை மயிர் பாபா அவுளியான்னு வேணால் வைக்கலாம். ஏன்னா அவர் மாத்திரை மயிரை தானே மாத்துறாரு, சக்கரையாக இருந்தால் அவன் சக்கரையாக வச்சுருந்தா நீ சக்கரபாவான்னு சொல்லிட்டு போ, அவர் மாத்துறது என்ன மெட்டீரியலு, இந்த மெட்டீரியல் அப்போ அந்த மாதிரி தான் வைக்கணும். இப்படியாக இதெல்லாம் ரொம்ப அற்பம், கேவலமான விஷயங்கள், இதில் ரொம்ப சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கிறது. நேடையை பார்த்து தான் சொல்லியிருக்கிறோம், மக்கள்லாம் இருக்கிறாங்க, பெண்களாக இருக்கிறாங்கிறதுனால நாசுக்காக தான் சில விஷயங்கள் போயிருக்குது. அப்போ இப்படியாக மகான் வழிபாடு என்ற பெயரில் கேலி கூத்துக்களை அரங்கேற்றுறாங்களே, இதுக்கு காரணம் என்ன? குர்ஆனை பற்றி அறிவு இல்லை, இன்னும் பேய் பிசாசு நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இஸ்லாத்தில் இல்லாத பிதாத்துக்கள், அநாச்சாரங்கள், எல்லாத்திற்கும் காரணம் என்ன என்று பார்க்கும்போது குர்ஆனை பற்றிய தெளிவு, குர்ஆனுடைய அறிவு மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த ஒரு மாநாட்டை 2019 ஜனவரி 27 லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நாம் மார்க்கத்தை சொல்லும்போது, அந்த நிகழ்ச்சிக்காக மக்களை அழைக்கும் போது குர்ஆனுடைய அருமை பெருமைகளை, அதனுடைய நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும், அது சமுதாயத்தினுடைய ஒரு சீர்திருத்தத்திற்கு அடிப்படையாக அமையும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நாம் நடத்துகிறோம். எனவே எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்படும் போது நாம் அனைவரும் வீடுகளில் இருந்து
பெண்கள், பிள்ளைகள், சிறுவர்கள், சொந்தக்காரர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு இந்த மாநாட்டிலே சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி அறியக்கூடிய இந்த மாநாட்டில் சேர்ந்து பயன்பெற வேண்டும். இந்த கருத்துக்களை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வல்ல இறைவன் நல்ல சிந்தனை உள்ள சமுதாயமாக உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாஹிர்தவான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்